கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய வசனங்கள் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்றைக்கு எப்படி பேச வேண்டும் என்று தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு பேசுகிற மனிதர் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போய் ஊர் கதைங்களாம் கேட்குற மாதிரி ஆயிடும். கவனிங்க, மனிதர்களாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களில் அதிகமாக பேசாதீங்க. பேசுகிற காரியத்தினாலே கவனிங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க கத்தி 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 தொண்டை தண்ணி வத்தி போயிடுச்சுன்னு. உங்க கூட கத்தி கத்தி எனக்கு பலனெல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பலன் இருக்கிறது. அந்த வார்த்தையினால ஒரு பலன் இருக்கிறது. பலனும் இருக்கிறது, பலனும் இருக்குது. அப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சரியாக பேசினீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் ஒன்று வேணும். இன்றைக்கி பாருங்கள், முன்னோர்கள்லாம் பாருங்கள், அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கு இன்றைக்கும் அது பலனுள்ளதாய் மாறுகிறது. அதை கொண்டு அநேகர் பலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் உங்களுடைய வார்த்தையும் பலனுள்ளதாக இருக்குது, பலனுள்ளதாக இருக்குது. தேவையில்லாத இடங்களில் பேசிக்கொண்டு உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் குறைவுள்ளவராய் மாறாதீங்க. நீங்கள் நிறைவுள்ளவராய் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எபேசியர் 4:29 29 வாசிக்கும் பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருக்கோம்னால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமானத நீ பேசு. அப்ப கேட்கக்கூடிய மனிதனுக்கு நீ பிரயோஜனமானதை தான் பேச வேண்டும். என்கின்றி ஏதாவது ஒன்றை பேசி அவன் உன்னை பார்த்து நம்ம முகம் சுழிச்சு நான் உன்னை விட்டு கடந்து போக போறேன்ற மாதிரி என்ன பண்ண சிக்னல் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை பிரயோஜனம் இல்லாத நீ பேசாதே. பிரயோஜனம் இல்லாத பேசும்போது அவன் உன்னை விட்டு விலகி ஓடிடுவான். உன்னை கண்டால் பயப்படுவான், சொல்லுவான், வருமான சொல்லுவான், ஐயோ அவர் வண்டாரா என்ன பேச போறா தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்படி நீங்கள் பேசக்கூடாது. பிரயோஜனமானதை பேச வேண்டும், பிரயோஜனம் உள்ளது. அப்போ கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லும்போது என்னென்னா ஒரு மனிதன் பேசினதே பேசி கொண்டிருக்கான். இந்த பேசினதே பேசும்போது அவன் பிரயோஜனம் இல்லாதனாய் மாறிடுவான். அப்படி நாம் மாறக்கூடாது, அப்படி நாம் இருக்கக்கூடாது. பிரயோஜனம் உள்ளதை நீங்கள் பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். அப்போ எது பிரயோஜனம்? தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள். ஒரு மனிதன், சாதாரண மனிதன் பக்தி உள்ளவனாய் மாறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணும்? பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசம் எங்கே கொண்டு போகும்னு சொன்னால், நீங்கள் பக்தி உள்ளவனாய் மாறுங்கள், தேவனோடு உறவாடக்கூடியவனாக மாறுவீங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு ஏற்படும். இன்றைக்கு அநேகர் பூமியில் பக்தி இல்லாதவளாய் வாழ்கிறார்கள், பக்தி அற்றவர்களாய் வாழ்கிறார்கள். அப்படி நீங்கள் வாழாதபடிக்கு, அப்படி நீங்கள் நடக்காதபடிக்கு, அப்படி உங்கள் ஜீவியம் மாறாதபடிக்கு என்ன பண்ணுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் பக்தி உள்ளவளாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். கவனிங்க, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கொலோசியரில் பார்த்தீங்கன்னா கவனிங்க 3:8 வாசிங்க பாருங்க. இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத அநேகர் வாயில பிறக்காத கூட என்ன எனக்கு வாயில் நல்லா வந்துட போகுது வராத என்ன பண்ண பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக் கொள்கிறாய் மாறுங்க. அப்படி நீங்க மாறக்கூடாது, அப்படி நீங்க ஜீவிக்க கூடாது, அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடாது. உங்கள் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், தேவனுக்கு உகந்ததாய் மாற வேண்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் பிரயாசம் பண்ண வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாயில் கோபமான வார்த்தைகள் வந்து ஒருவனுடைய பக்திக்கையிலிருந்து வெளியே தள்ளக்கூடாது. நீங்கள் அன்புள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். உங்கள் அன்பு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை நான் கை கொள்வதனால இப்போது நான் எப்படி மாறிட்டேன்னா அன்புள்ளவனாய் மாறிவிட்டேன்ட்டு. உன்னுடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனிதனா பக்தி உள்ளவனாய் மாற வேண்டும், பக்தி உள்ளவனாய் நடக்க வேண்டும். நீங்கள் கோபப்பட்டு ஒரு காரியங்களை வேறு மாதிரி செய்யும்போது அவங்க பார்ப்பாங்க, நீலாம் எதுக்கு சர்ச்சைக்கு போகிற, அதுக்கு தாங்க சர்ச்சைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலங்கன்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய செயலானது, ஒரு வார்த்தையானது தேவையில்லாத காரியங்களை கொண்டு வரக்கூடாது. அது தேவையுள்ள ஒரு வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, வார்த்தையில் ஒரு கனிவாக பேசி பாருங்களேன். வாங்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்கள் வார்த்தை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி,
அந்த அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணன்வாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன் வாய்க்குள்ளேருந்து பிறக்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, நான் நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், வார்த்தைகள்லாம் பார்த்துங்க ரொம்ப அது கடினமாக வருகிறது. கேட்டால் போதும், அதுக்கு ஒரு பதில் என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டு. அப்போ அந்த வார்த்தைகளை பேசும்போது அது புரோஜனம் இல்லாததாய் மாறிவிடும். அதனாலே ஒரு மனிதன் பக்தி உள்ளனாய் மாற மாட்டான். இன்றைக்கு நாம் யாரிடத்தில் நாச்சும் ஏதாச்சும் ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. போகிற வழியில் வர வழியில் நின்று கொண்டு பேசுவது நிறுத்திவிட வேண்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தை புரோஜனம் உள்ளதாக இருக்கணும். அது என்னென்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் மற்றவர்களை நம்ம பறைசாற்ற வேண்டும், உயர்வாய் பேச வேண்டும். அது ஒரு கனத்துக்குரிய வார்த்தை. நீங்கள் அப்படி நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விட்டு விட்டு என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஏதாவது ஒன்று பேசி அம்மா சர்ச்சைக்கு போய் என்ன புரோஜனம், கடவுள் தேர்ணியத்தை கூட சர்ச்சைக்கு போனேன், இப்படி தான் பிரச்சனையில் வரேன். யார் ஆண்டோர் அறியாத ஒரு புறஜாதி மக்களாக இருக்கிற அவர்களிடம் பண்ணுவாங்க, பேசுவார்கள். ஆனால் தேவனை தேடுகிறோன்னு பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் குறைவு மூலமாக நீங்கள் சொல்லணும், இன்றைக்கும் இதன் மத்தியில் நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆலயம் தான் இந்த தேவனுடைய வார்த்தை தான் என்ன இப்படி நடத்துக்குது. தேவன் மாத்திரம் எனக்கு இடைப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பிரச்சனை நான் மறித்தே போயிருப்பேன். அப்போ தேவன் பாருங்கள், நான் மறிக்காதபடிக்கு நான் ஜீவனோடு இருப்பதுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை என் மூலமாய் என் காதில் கேட்கும்படிக்கு பேசி கொண்டிருக்கிறார். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்ல வேண்டும். அப்போ தான் அந்த வேதத்தை அவர்கள் படிப்பார்கள். இந்த வேதத்தை படித்து அவர்களும் பக்தி உள்ளவங்க. அவர்கள் படிப்பதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் மாத்திரம் அதை சொல்லணும்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டோமான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் புரோஜனம் உள்ள ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் புரோஜனம் மற்ற ஒரு காரியங்களை பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறோம். அப்படி கெடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களை பார்த்து கேள்வி எழுப்பும்போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? மத்திய புஸ்தகத்தில் 12 அதிகாரத்தில் அங்கே 34 வசனத்தை வாசிங்களேன். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? கவனிங்க, நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கவனிங்க, இதயத்தினுடைய நிறைவு வாய் பேசும். அப்போ ஒரு மனிதன் இன்றைக்கி பொல்லாதவனா எப்படி மாறன்னா, போகிற வரவங்க எல்லாரும் கூட பேசுவாங்க. டிவி நிகழ்ச்சியில் எத்தனை காரியங்கள் வருதோ நாளெல்லாம் டிவி நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அப்போது அது ஆவிக்குரிய காரியங்களா, பக்திக்குரிய காரியங்களா? இல்லையே, அதை கேட்டு தன் மனதை நிறைத்து வைத்திருப்பார்கள். இப்போ நீங்கள் யாரை மாறின் தெரியுமா? பொல்லாதவளாய் மாறுகிறீர்கள். இந்த பொல்லாத காரியம் இன்றைக்கி ஒரு பொய்யை திணித்து ஒரு படம் உண்டு, ஒரு பொய்யை திணித்து ஒரு நாடகம் உண்டு. அது ஒன்றுமே இருக்காது, அதை சுவாரஸ்யமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் கலந்து வருது. அதை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம பின்பற்றணும்னு நினைப்பான், அவன் பொல்லாதவனாய் மாறிவிடுவான். இந்த பொல்லாதவன் எப்படி நலமானதை பேச முடியும், நல்லவைகளை பேச முடியும்? நல்லவைகளில் பேசுவதற்கு அவனால் முடியாது. இன்றைக்கு தேவன பிள்ளைகளை, நீங்கள் நல்லவைகளை பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ண வேண்டும். நல்லவைகளை பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் நல்லவைகளோடு எப்போதும் நேரங்களை செலவழிக்க கற்றுக்கணும். எது நல்லது? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். வேத புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிறதுல நல்லவைகள் இருக்குது. ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ண வேதத்துலேயும் ஒரு சில தவறுகளும் இருக்குது. நீங்கள் அதை செய்யக்கூடாது எழுதி வச்சிருக்கிறார், அப்படி நடக்கக்கூடாது எழுதி வச்சிருக்கார். அவன் இப்படி தவறு பண்ணினான், அதனால் இந்த சாபத்தை வாங்கினான்னு சொல்லி எழுத வைத்திருக்கு. நீங்கள் அதையும் எடுத்து என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த, அதில் நல்லவைகளை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் உறவினருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் முன்மாதிரியாய் வாழ வேண்டும். உங்கள் பக்தி என்ன பண்ணும், அவங்க பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எதை வேணாலும் பேசுவோம், எப்படி வேணாலும் நடப்போம்னு சொல்லி நடந்தோம்னு சொன்னால் அந்த காரியம் எங்கே கொண்டு போய் பேசுவாங்க? 12 அதிகாரத்தில் 36 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாட்களை நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? நீ பேசுகிற பற்றி ஒரு வார்த்தை, அதற்கு நீ கணக்கு சொல்லணும். கணக்கு சொல்ல முடியுமா? கணக்கு சொல்கிறதுக்கு ரெடியா? ஏம்மா நீ கடைக்கு போனிய, அங்கே நின்று என்ன பேசின? ஒன்றும் இல்லை, கடைக்கு எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டாங்க, இதுதான் சொன்னேன். ஆனால் பேசுனது அரை மணி நேரம் பேசியிருப்பேன், அதுக்கே உனக்கு பதில் தெரியாத போது என்ன பேசணும் ஞாபகத்துக்கு வராத போது, ஒரு கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள பிறகு எத்தனை பேரை சந்திக்கிற, அத்தனை பேருக்கிட்ட பேசுனது ஞாபகம் இருக்குமா அவனுக்கு? இதற்கே நீ பதில் சொல்ல தெரியாது. நீ தேவ சமூகத்தில் போய் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நீ என்ன பேசின என்பதை கணக்கேப்பார். அப்போ நீ என்ன சொல்ல போகிற?
ஒரு சில பேருங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக 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 அந்த பேச்சு அதிகரிக்க அதிகரிக்க, நான் யார் என்ன ஏது எங்கள் ஊர் என்ன என்னுடைய காரங்கள் நான் ஊரில் என்ன பண்ணியிருந்தேன் நான் சிறு வயசில் எப்படி இருந்தேன் எல்லாத்தையும் சொல்லி இவர்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். இவர்கள் பேச 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 எப்படி மாட்டுவாங்கன்னா இவர்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினாலே நீதிமான் ஆக்கப்படலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தையினால் அப்படின்னா நீங்கள் துன்மார்க்கனும் மாறலாம். அப்போ பேசுகிற வார்த்தையில் எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்பதை அறிந்து பேச வேண்டும். வீணானது என்ன பண்ணக்கூடாது, ஒரு மனிதன் பேசாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காத்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்படி உங்களால் காத்துக்கொள்ள முடியுமா? காத்துக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாரு. நீங்கள் தான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் இருக்கணும் தேவையில்லாத பேசி பேசி பழக்கமாயிட்டே எப்படி உன்னை காத்துக்கொள்ள முடியும்? தாவீதை பாருங்கள். நீங்கள் தாவீதை பார்க்கும்போது இந்த தாவீது பாருங்க, ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்படியேப்பட்ட மனிதனாலேயே தன்னை காத்துக்கொள்ள முடியாது என்று என்ன பண்ணுறாரு, அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். அழகுயா. சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 141:3 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இவர் சொல்ற கர்த்தாவே என் வாய்க்கு நீங்க காவல் வைங்க, என் உதடுகளின் வாசல்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அது அடிக்கடி திறக்கக்கூடாது, நான் தேவையில்லாத பேசக்கூடாது. ஒரு சின்ன சண்டை அதுக்கு மணிக்கணக்காய் பேசுகிறவளாய் பேசுவார்கள். அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுவதுக்காகல, ஓகே ரெண்டு வாரத்தை முடிச்சா முடிஞ்சு போச்சு, பதில் சொல்லிட்டா முடிச்சிடணும். அதை மணிக்கணக்காக வச்சு எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு உன் வாய் திறக்கப்பட்டே இருக்கமானா நீ அங்கே தான் பிரச்சனைக்குள்ளே போவ, அங்கே தான் உனக்குள்ளே துதி இல்லாமல் போகும், அங்கே தான் உனக்குள்ள ஜபம் இல்லாமல் போகும், அங்கே தான் உனக்குள்ள வேத வாசிப்பு இல்லாமல் போகும். பார்த்தீங்களா, இதை அவர் அறிந்து கொண்டு தான் கர்த்தாவே என் வாய்க்கு என்ன பண்ணுங்க காவல் வைங்க, என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளுங்க. அது சும்மா திறக்கவே கூடாது, அது தேவையான இடத்துல திறக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அப்படி எதிர்பார்த்தார். அப்படி தேவனிடத்தில் நோக்கி பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் ஒரு நாள் நினச்சி அப்படி ஜெபம் பண்ணணுண்டா, ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசல்களை நீ என்ன பண்ணுங்க காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் எதையும் பேசிடக்கூடாதுன்னு சொன்னதுண்டா, யாருன்னா என்ன பேசினா போதும் வாய் அட்ட படம் படம் படம்னு தந்து முடித்து ஒரு மணி நேரம் போனதே தெரியல, ஃபோன் எடுத்து வச்சுன்னு ஏன் போனது தெரியாது எதனாவும் பேசினு. அப்படி பேசக்கூடாது, அப்படி நடக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்படும். நீதிமொழிகளில் 13:3 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். கவனிங்க, உன் வாயை காத்துக்கணும்னா உன் உயிரை காத்துக்கொள்ளலாம். உன் வாய் ரொம்ப முக்கியம். இந்த வாய்க்குள்ள தான் எது இருக்குதா, உயிர் அடங்கியிருக்குது. ஒரு வார்த்தை நீ சரியாய் பேசாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ கொஞ்சம் குறைவா மேல்மட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நீங்கள் பேசி போகிற கொஞ்ச நேரத்தில் உன் வீட்டுக்குள்ளே போலீஸ் வரும். எங்கே இருக்கிற இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜெயிலுக்கு போயிடலாம். உன் வாய் பற்றி அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு, உன் வாய் பற்றியா உன்னை உயிரோடு இல்லாமல் பண்ணிடும். அப்போ வாயை ஒரு மனிதன் காத்து கொள்கிறவனாய் மாற வேண்டும். இன்னைக்கு நீ அதை மாத்திரம் சொன்னால் உன் ஆத்மா ஃப்ரீயாக இருக்கும். பிரியமானே உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பான்னு சொல்லுது. நீ உன் வாயை இன்னைக்கு காத்துக்கொள், கர்த்தருனை வழிநடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவை இல்லாததை பேசாதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசி தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உயர்த்தி கொள்ளும்படிக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே தேவையில்லாதெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கிற ஜனமாக இருக்காதபடிக்கு அவருடைய வாயை தேவன் காத்து கொள்ளுங்கப்பா. அப்பா அவருடைய உதடுகளின் வாசல்களை நீ காத்து கொண்டு நடத்தப்பதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாளில் அவருடைய வாயை காக்கிறவன் வேதம் சொல்லிய பிரகாரமாய் தன் ஜீவனை காத்துக்கொள்கிறான்னு சொல்கிறதப்பா. அப்பா இந்த நாளில் அவருடைய உயிரை காத்துக்கொள்ளத்தக்கதாய் அவள் எதையும் பேசாதபடிக்கு தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத நேரங்களை செலவழிக்காதபடிக்கு தேவனுக்கு உகந்தவளாய் மாறட்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்கட்டும். ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவமாய் ஜபத்திருக்கும் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ.